அப்பா அம்மா, இன்னும் உடம்பு சரியாகல உனக்கு? போன வாரம் வந்து பண்ணல டாக்டர், அப்பத்திலிருந்து இன்ன வரை ஜுரம் குறையவே இல்லை டாக்டர். என்னம்மா சொல்றீங்க தம்பி? நான் கொடுத்த மாத்திரை நான் சொன்ன மாதிரி போறீங்களா இல்லையா? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்றதுக்கு பின்னாடி ரெண்டு மாத்திரை போடுறேன் டாக்டர். அப்போ கூட எனக்கு உடம்பு சரியாகல டாக்டர். அப்படி என்ன ஜுரமா இருக்கும்? பேசாம மாட்டுக்கு போற ஊசி போடலாமா? மாட்டுக்கு போற ஊசியா? தம்பி, மாட்டி ஊசி போடலாமான்னு சொல்லான்னு வந்தப்பா. நீ கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணு, அம்மா கையில கொஞ்சம் பேசணும். சரி டாக்டர். பாக்கத்துக்கு பைத்தியக்கார மாதிரிக்கிறான், இவங்ககிட்ட கூட்டம் வந்தாங்க. என்ன அப்பா தலை வலிக்குது? அம்மா, உங்க பையன் ஒழுங்கா மாத்திரை போடுறானா? அதெல்லாம் கரெக்டா போடுறான் டாக்டர். சரி, இனி நான் சொன்ன மாதிரி மாத்திரை போடுறானா செக் பண்ணி பாருங்க. சரிங்க டாக்டர். 1 hour later. அப்பா பாத்தோட பாத்தோட பொறுமையா உட்காரு. அம்மா, ரொம்ப முடியலம்மா. இவன் எப்படி மாத்திரை போறான்னு பாக்கணும். டேய், இங்கே இரு, நான் போய் சாப்பாடு எடுத்து வர, சாப்பாடு சாப்பிட்டு மாத்திரை போடு. ஐயோ, கால் கையெல்லாம் வலிக்குதே. டேய், சின்ன பசங்க கிட்ட ஐஸ்கிரீம் புளி சாப்பிட்டா இப்படி தான் ஜுரம் வரும். டேய் போடி. ஒருவேளை எனக்கு பன்றி காய்ச்சலா இருக்குமோ? இது சாப்பிட்டு இந்த மாத்திரை போட்டுக்கோ. சரிம்மா. மாத்திரை எப்படி போடணும்னு தெரியல? தெரியும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்றதுக்கு பின்னாடி ரெண்டு மாத்திரை. போடு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடணும். டேய், எதுக்கு நான் மாத்திரை தூக்கி போட்டேன்? மா, டாக்டர் சொன்னதாம்மா செஞ்சுன்னுக்குறேன். ஒரு நிமிஷம் இருமா. டாக்டர் சொன்னாரா? டேய், டாக்டர் என்ன சொன்னாரு? மா, டாக்டர் சாப்பிட்டுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்டுக்கு பின்னாடி ரெண்டு மாத்திரை போட சொன்னாரா? சாப்பிட்டுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட்டனா? இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு மாத்திரை பின்னாடி தூக்கி போட்டுருவேன். நீங்க ஒன்றும் அதிர்ச்சி ஆகாதீங்கம்மா, என் உடம்பு சரியாயிடும். உன் உடம்பு இந்த ஜென்மத்துக்கு சரியாவாதுற? ஏமா, நீ உயிராட எந்த சரியாவா? ஓடிதான் தருவேன்.